சண்முகம், அம்புஜித்தினுடைய அடையாளங்களை நீ சொல்ல முடியுமா? நல்ல செகப்பா இருப்பாங்க. வயசு சுமாரா 18 இருக்கும். உயரம் 5 அடி இருப்பாங்க. அந்த அம்மா மூக்கு கூட நம்ம சிஐடி ஐயா மூக்கு மாதிரி நல்லா எடுப்பா இருக்கும் சார். அப்பா போறோம், நீ பேசுறதே ரொம்ப தெளிவா இருக்கு. உபமான உபமேயம் ஒன்றும் வேண்டாம். பச்சை புடவை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய நகை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு. நாயுடு, அம்புஜத்தினுடைய அடையாளத்தை குறித்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிடு. நான் போய் ரயில்வே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார், நான் வீட்டுக்கு போறேன். சார் இல்லை சார், எனக்கு யாரும் துணைக்க வேண்டாம், நானே போயிடுவேன். டேய், இந்த பையன் அந்த அறையில் உட்காத்தி வை. அஞ்சு ஒரே கம்பியா இருக்கே சார். கம்பி இல்லாத அறையில் உட்காத்தி வை. பையன் ஒரு தினசு, ஜாக்கிரத. அவர் செஞ்ச தப்புக்கு என்ன மாட்ட வைக்கிறாரு சார்? பையா உள்ள ராங் சைடுல வண்டியை ஓட்டி சைக்கிளை சேதப்படுத்தினதும் இல்லாம காலாவதியா லைசன்ஸ் வேற வச்சுக்கிட்டு என்னமோ பேசுறான். பேச்சு பேச்சுக்கு என்ன சார் குறைச்சல்? யார் சார் பேசல? தெருவில் போறவன் இன்னார் மூட்டை அடிச்சாங்கிறான், இன்னார் மூட்டை அடிச்சதை நான் பார்த்தேங்கிறான். மூட்டை அடிச்சவனும் மூட்டைங்கிற வார்த்தைக்கே எனக்கு எழுத்து கூட்ட தெரியாதேன்னு ஏழு பக்கத்துல இலக்கண தமிழ்ல பதில் சொல்றான் சார். அரசியல்வாதினா 6 மணி நேரம் சோடா குடிக்காம மேடையில பேசினா தான் சார் அப்படாஸ் கிடைக்குது. சினிமாவில் சட சடா அப்படப்படான்னு வார்த்தை வெடிக்கலேன்னா படம் பார்க்க வரமாட்டேங்கிறான். மொத்தத்தில் இந்த தேசத்தில் பேசுறதுக்குன்னு பேச்சை கேட்கறதுக்குன்னு பழகி போச்சு சார், பழகி போச்சு. ஆஹா, என்னடா அரசியல்வாதி இப்படி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த தேசம் வெறும் பேச்சு தேசமா போச்சு சார், பேச்சு தேசமா போச்சு. என்ன சார் என்னென்னமோ பேசிக்கிட்டே போறீங்களே, எனக்கு கொஞ்சம் அவசரம் ஜோலி. இந்த வண்டியில் வந்ததுக்காக என்னை வம்புன்னு எடுக்கிறீங்களே, நான் போறேன் சார். அம்மா, ஐயா தவறான பக்கத்துல வந்துட்டு தடபொடலா வேற பேசுறாரு. நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கம்மா, இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஐயா நம்ம நம்ப மாட்டாரு. பாத்தியா பாத்தியா, இன்ஸ்பெக்டர் உன நம்ப மாட்டாரு நீயே சொல்றியே. நம்பினார் கடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகை சரணடைந்தா. போறியா? பாட்டு போங்க உள்ள. அம்புஜம்மா சார், எங்கடா ஓடுற சார்? சார் சார், இந்த அம்மா தான் சார், காலையில இருந்து நாங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அவங்க தான் அம்புஜம்னு பேரு. அம்புஜமானாலும் சரி கனகாம்புஜமானாலும் சரி, உன்னை எங்கேயும் விட முடியாது. அட என்ன சுத்த கான்ஸ்டபிள் மாதிரி பேசுற? டேய், அது சரி அம்புஜம்னு பேரு, நல்ல சிகப்பா இருப்பா, சுமார 5 அடி உயரம் இருப்பா, பச்சை புடவை கட்டின்னு இருப்பா, அவ நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு இருப்பா, அவ மூக்கு கூட அதை பத்தி பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் தென்பட்டா உடனே நீங்க இங்க தகவல் கொடுங்க. அப்புறம் வந்து எல்லாம் குறிச்சிட்டல்ல, நேர கமிஷன் ஆபீஸ் போய் குடுத்துடலாம் சார். என்னப்பா? தெருவில் ஒரு ஆக்சிடென்ட் சார். நான் 15 வருஷமா வண்டி ஓட்டுறேங்க, ஒருத்தர் மேலே ஏத்தினேன், வண்டி எங்கேயாவது மோதினேன், ராங் சைட்ல போனேங்கிறதே கிடையாதுங்க. அப்படி தப்பித்தவரையும் ராங் சைட்ல நான் போனாலும் ஆக்சிடென்ட் ஆனப்புறம் அந்த இடத்துல நிற்கவே மாட்டேனுங்க, ஓடிடுவேன். கான்ஸ்டபிளையா வந்தப்ப நான் அதே இடத்துல நின்னேங்கிறதுல இருந்த நான் ராங் சைடு போகலன்னு தெரியலைங்களா? கான்ஸ்டபிள், இன்னைக்கு என்ன ரேட்? 12 தானே சார். நான் இன்னியோட 15 வருஷம், 16 இயர்ஸ், 11 மாசம், 29 டேஸா இதே சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கேன் சார். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு டபுள்ஸ், ஒரு லைட் இல்லாம, ஒரு பம்ப் இல்லாம, ஒரு காத்து இல்லாம, ஒரு பிரிவில் இல்லாம, ஒரு பெல் இல்லாம ஓட்டினது இல்லை சார். அப்படி தப்பி தவறி அடையேன். ஏன் படிச்சதா இருந்துட்டு போய் சொல்றேன் சார்? போய் சொல்றான்னு சொல்றேன் சார், நானா போய் சொல்றேன்? நெவர் நெவர். நான் எவ்வளவோ ஆக்சிடென்ட்ல நான் செஞ்ச குத்தத்தை நானே ஒப்புத்துக்கிட்டு ஃபைன வாலண்டியரா கட்டிருக்கேன் தெரியுமா? என்னை பத்தி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது சார். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நேர எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி கேளுங்க. என்னுடைய ஆக்சிடென்ட் டீட்டெயில் பூரா அவ கையில இருக்கு சார். போய் போய் வண்டியில மோதணும்னா இந்த ஓட்ட வண்டியிலயா சார் போய் மோதணும்? ஒரு போலீஸ் ஜீப், ஒரு பியூக், ஒரு பாண்டியா, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ், அப்படியே ஒரு ஏரா பிளேன்ல போய் மோதுவேன் சார். I am man of taste, sir. Taste. Nonsense. இது என்னப்பா கலாட்டா? கான்ஸ்டபிள், இவங்கெல்லாம் வெளியே கூட்டிட்டு போ. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1/2 மணியா சார்? நான் அவசரமா போகணும். அதை விட அவசரமான வேலை எனக்கு இருக்கம்மா. ஒரு பெண்ணு பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு போயிட்டான், அவளை தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப நான் வாக்குமூலத்தை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். சரி சரி, இந்தாப்பா இவங்கெல்லாம் கூட்டிட்டு போ. அவங்கதான் சார். அவங்க
அச்சப்படவே. இங்க வாமா, சிவானந்தா. என்ன சார்? நீ தானே நடனக்காரி அம்புஜம்? ஆமா. சிவானந்தா, இந்த அம்மா தான் அம்புஜம். இவ ஏறி போன வண்டி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டது. கான்ஸ்டபிள் இங்க கூட்டி வந்திருக்கான். நான் நினைச்சதே சரியா போச்சு. கடவுளே நம்ம கிட்ட கொண்டு சேர்த்துட்டாரு இந்த அம்மாளை. இப்பதான் பேச கூட நேரம் இல்லைன்னு போக சொன்னீங்க. உடனே என்னை கூப்பிட்டு என்னென்னமோ பேசுறீங்களே. இவ்வளவு அவசரமா? நீ இந்த ஊரை விட்டு தானே போய்கிட்டு இருந்த? எனக்கு வேண்டியவர் ராஜன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். பழைய ஜாலக்காரியா இருக்கியே. இந்த கொலைக்குத்தத்தை ஒப்புக்கொண்டு உன் வாக்குமூலத்தை கொடு. கொலைக்குத்தமா? யாருங்க கொலை செய்தது? யார? ராஜன் கொலையை பத்தி தான் சொல்றேன். ராஜன் கொலை செய்யப்பட்டாரா? ராஜன் கொலை செய்யப்பட்டாரா? நான் பயந்துகிட்டே இருந்தது நடந்துட்டதா? எது நடக்கும்னு பயந்த? இந்த கொலையா? ஆமா. பாத்தியா சிவானந்தம், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இந்த கொலையை பத்தி ரொம்ப நிச்சயமா இருக்காங்க. வெறும் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு என்ன, திடமா சொல்லலாமே. மறைஞ்சிருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறப்பதான் கஷ்டம் எல்லாம். நீ என்னம்மா சொல்ற? ராஜனை யார் கொன்றுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அந்த அயோக்கியை தவிர வேறு யார் கொலை செய்திருக்க முடியும்? எந்த அயோக்கியா? சின்னையா. சின்னையாவா? இது என்ன பெரிய வேட்டா இருக்குதே. அவர் தானேமா முதல்ல ஓடி வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தது. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டிருக்கிறார். சின்னையாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆரம்பத்திலே சின்னையா தான் என்ன ஆதரிச்சுக்கிட்டு வந்தார். ஓ, அவர் தான் எனக்காக ரொம்ப செலவு செய்தார். அவர் எந்த ஊருக்கு போனாலும் என்னையும் கூடவே அழைச்சிக்கிட்டு போவார். என்னை விட்டு பிரியவே அவருக்கு மனசு வராது. ஒரு நாள் நாங்க பிக்னிக் போயிருந்தோம். அங்கே வெள்ள சாப்பிட கூடாதா? இந்த இட்லினாலே எனக்கு எப்பவும் இப்படிதான் ரொம்ப பிரியம். பிரியத்து மேல ஒரு நிதானம் இல்லாம தின்னுடுவேன். கொஞ்சம் தண்ணி கூட. பூஜாவில் இருந்ததெல்லாம் தீந்து போயிட்டது. இத போய் நல்ல தண்ணியா கொண்டு வர. ராஜனா, தண்ணி வேணுமா? ஐஸ் வாட்டர் இருக்கு, சாப்பிடுங்க. கொடுங்க. நல்ல சமயத்துல வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். அப்போ வர்றீங்களா? என்னதானுங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல? நோ நோ, நான் மட்டும் தான் தனியா வந்தேன். இப்ப நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட். இது கூட உங்களுக்கு தானா? என்னங்க இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குதுல்ல? அந்த பக்கமா போனா நல்ல காத்தோட்டமா இருக்குல்ல? இங்கதான் காத்து ஜில்லுன்னு வருதே. கொஞ்சம் நடந்துட்டுதான் வரலாமே. நான் நடந்து நடந்து என் காலெல்லாம் கடுக்குது. நீங்க போயிட்டு வாங்க. சரி சாம்பசிவம். பக்கத்து கடைக்காரரா? நோ நோ, நான் பக்கத்து வீட்டுக்காரன். சின்னையா மாதிரி நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இல்ல, ஒரு சாதாரண ரேடியோ இன்ஜினியர். போறாதுங்களா? அதையே ஒரு பிசினஸா நடத்துறீங்களே நீங்க. எனக்கு ரேடியோனாலே ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டியே. இப்போ நான் புதுசா ஒரு ரேடியோ வாங்கி கொடுத்துருக்கேன், அதையும் சொல்ல ஐயா கிட்ட. சொல்லாமலே எனக்கு தெரியாதா? ரொம்ப ஜோரான ரேடியோ செட்டா தான் இருக்கும். மிஸ்டர் சின்னையா, இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையே. அவங்க அவங்க என் பேரு அம்புஜம். நான் ஒரு, நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு பிரபல நாட்டியக்காரி. அது எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? அதான் நம்பாதேங்கிற பத்திரிகையில இவங்களை பத்தி பிரமாதமா எழுதியிருந்தானே, ஒவ்வொரு பக்கத்திலயும் இவங்க போட்டோ தான் போட்டிருந்தான். அதை ஏன் கேக்குறீங்க?
அந்த விளம்பரத்துக்காக அந்த பத்திரிகையை நானே ஆரம்பிச்சேன். அந்த ஒரே இஷ்யூவோட நான் படிச்சே. ஆமாங்க, அதுல ஒரு 300 ரூபாய் அவுட். மிஸ்டர் சின்னையா, நெவர் மைண்ட், நீங்க தான் ஒரு ஜென்டில்மேன் ஆச்சே. இவங்களை போல உள்ள உங்க முன்னுக்கு வர்றதுக்காக உங்க சொத்தையே கரைக்கலாமே. பணம் கிடைக்குதுங்க, உங்க மாதிரி இருக்கிறவங்க ஆசீர்வாதமும் சிதம்பரம் நடராஜன் அருளும் இருந்தா போறாது. ஓஹோ, உங்களுக்கு சொந்த ஊரே சிதம்பரம் தான்னு சொல்லுங்க. ஆமா, சிதம்பரத்துல பிறந்து வளர்ந்தாலும் இப்ப வெகு நாளா குடியிருக்கிறது என்னவோ தோணி தெரிய 15 நம்பர் வீட்டுலதான். மிஸ்டர் சின்னையா, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் வர்றேன். சரி, போய் வாங்க. மிஸ்டர் சின்னையா, என்னையா, இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, குட் நைட். அப்ப உங்க சிதம்பரமான்னு கேட்டா நீ ஏன் குடியிருக்கிற இடத்துல சொன்னா என்னவா? சொல்லுவேன் சொல்லுவேன், இவ்வளவு தூரத்துக்கு ஆயிட்டுதா? உங்களுக்கு நான் தாலி கட்டின பெஞ்சாது இல்ல, நான் என்னிஷ்டப்படி எதையும் செய்வேன். சில நாளைக்கெல்லாம் ராஜன் அவர் எடுத்த போட்டோக்களை எல்லாம் காண்பிக்க என் வீட்டுக்கு வந்தார். அப்புறம் அடிக்கடி வருவார். என் மனதும் கொஞ்ச காலத்தில் ராஜனுக்கே அடிமையாகிவிட்டது. என் குலத்தின் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. சின்னையாவுக்கு இதன் காரணமாக என் மேல் கோபம் வந்தது. நான் ராஜனை தவிர வேறு ஒருவரை மனதால் கூட நினைக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஒரு நாள் இப்ப என்ன சொல்ற? இதுக்காகவா இவ்வளவு யோசிச்சீங்க? தோத்துட்டீங்களே, உங்க ராணி ப்ளாக். அம்புஜம், அந்த ராணி போனா என்ன? இந்த ராணி தான் இருக்காள் எனக்கு. அம்புஜம், உன் கூட இருக்கப்ப எனக்கு ஒரு வீடு இருக்கிறதாவே ஞாபகம் இல்லை. இது உங்க வீடு தானே? கரெக்ட். நல்லா இருக்குதுயா உன் பிசினஸ். ஒழுங்கா உன் வேலையை கவனிக்க வேண்டிய வேலையில இங்க என்ன பண்ற? அத உங்களுக்கு சொல்லித்தாகணுமா? அதுக்கு நீ ஒண்ணும் பதில் சொல்ல வேணாம். ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணு மனசை கலைச்சு அவளை கெடுத்துட்டிய, இது உனக்கு நல்லா இருக்குதா? எனக்கு இஷ்டமானதை நான் செய்யறேன். என் மனசை யாரும் கலைச்சது கிடையாது. இஷ்டமா இருக்குதா? இருக்கும், இஷ்டமா இருக்கும். கொடைக்கானல்ல ஒரு பங்களா, குத்தாலத்துல ஒரு பங்களா உனக்கு நான் எழுதி வச்சேனே, அப்ப மட்டும் கஷ்டமா இருந்ததோ? மிஸ்டர் சின்னையா, ஒரு பெண்ணுகிட்ட இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசலாமா? டூ பேட். மரியாதை தெரிஞ்சவன் யாருடானா நீ தானே. மரியாதையை தானே நீ நடந்துக்கிற? ஏயா, நான் பக்கத்து வீட்டுக்காரனாச்சேன்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணியா? உனக்கு தான் சாவித்திரி மாதிரி வீட்டுல ஒரு பெண்ஜாதி இருக்காள், உனக்கு இங்க என்ன வேலை? நான் என் உயிரையே இந்த பொண்ணு மேல வச்சிருக்கேன், இதுக்கு போட்டியா வராத. சின்னையா, எங்க ரெண்டு பேரும் மனசும் ஒத்து போச்சு, இனிமே எங்களை யாரும் பிரிக்க முடியாது. அட, நீ சும்மா இருப்பும்ல, நான் இவரோட பேசுறப்ப நீ ஒண்ணு. இந்த விஷயத்துல யார் எதை சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. மிஸ்டர் சின்னையா, நீங்க வெளிய போறீங்களா? மாசம் 1ஆம் தேதியா நான் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறவன்? என்ன வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருயா? அம்புஜம், உன்னை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். உனக்கு வேற வீடு பார்க்கணும். அம்புஜம், யோசனை பண்ணி பாரு. உனக்கு நான் என்ன செய்யல? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேனே. நீ ஒழுங்காத்தானே இருந்த, இந்த ஆளு என்னமோ பண்ணிவிட்டான். நான் தான் என்ன செய்வேன்? எனக்கு அவர் மேல உள்ள பிரியம் உங்க மேல இல்லையே. அவனுக்கு உன் மேல பிரியம் இருக்குங்கறியா? ஒரு மாசமா வந்துகிட்டு இருக்கானே, அவன் உனக்கு என்ன செய்தான்? ஒரு நகை செய்தானா? உன வையாசில தானே 10 ஜோடி வளையல் செய்து போட்டேன். அடுத்த மாசத்திலேயே 2000 ரூபாய்க்கு கம்மல் வாங்கினே. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியே. இந்தாங்க பெட்டி சாவி, அதுல இருக்கு நீங்க செய்து போட்ட நகையெல்லாம். நீங்க எனக்கு கொடுத்த சொத்துக்களின் தஸ்தாவேஜ்களும் பக்கத்துல இருக்கு, நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. உனக்கு பைத்தியம் கிட்டும் பிடிச்சிருதா என்ன? உம்மா சந்தான லட்சுமி மட்டும் இப்ப இருந்தான்னா? அத பத்தி என்ன இப்போ? எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பிரியம் இல்ல. இனிமே உங்களோட நான் இருக்கவே முடியாது. அம்புஜம், 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 என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியலையே. அந்த ராஜனை மறந்துடு, பிசினஸ் போனாலும் போகட்டும், நாம வேற ஊருக்கு போயிடலாம். அது ஒரு நாளும் முடியாது. அந்த பய இருக்கிற வரைக்கும் நீ வழிக்கு வரமாட்டேன், அவனை ஒழிச்சாத்தான் நீ சரி பண்ணுவ. என்னங்க இந்த சின்னையாவது? நீ என்னமோ சின்ன வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற.
அன்னைக்கு போனவர்தான் சின்னையா, அப்புறம் என் வீட்டு பக்கமே வரல. ஆனா ராஜனை பாக்குறப்பெல்லாம் உயிர் உனக்கு வெள்ளமா இருந்தா ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ராஜன் இத பத்தி ஒன்னும் கவலைப்படலையா? அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனா எனக்கு தான் ஒரே பயமா இருந்தது. அதுவும் இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் என் கவலையை அதிகப்படுத்தியது. காலையில என்ன நடந்தது? சமீபத்துல, அதாவது 4-5 நாட்களுக்கு முந்தி நாங்க பார்க்கல சந்திச்சோம். அப்போ நான் அவர்கிட்ட கர்ப்பவதிங்கிறத சொல்லி என்னை உடனே ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னேன். ஊரை விட்டு போய்விடலாம்னு கூட சொன்னேன். நேத்து ராத்திரி குண்டு விழுந்ததும் ராஜன் வந்து என்னை உடனே அழைச்சிக்கிட்டு போவார்னு எதிர்பார்த்தேன். எதுக்கும் நான் மூட்டையெல்லாம் கட்டி தயாரா இருந்தேன். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஊருக்கு கிளம்ப தயாரா இருக்கேன். சீக்கிரமா வந்து அழைச்சிக்கிட்டு போங்க. கர்ப்பவதியை கைவிட்ட பாவத்துக்கு ஆளாகாதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி சண்முகத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அந்த பையன் அந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்தானோ என்னமோ? கொடுத்தேன்னு தான் சொன்னான். ஆனா ராஜன் இறந்த சங்கதியை கேட்டப்புறம் எனக்கு சந்தேகம் வருது. சண்முகம் இங்க வா. இந்த அம்மா கொடுத்த லெட்டர் ராஜன் கொடுத்தியா? சொல்லுடா. நான் போயிட்டே இருக்கிறப்போ சின்னையா வந்தாரு. அவர் எங்கடா போறேன்னு கேட்டாரு. நான் ராஜன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அவர் கையில இருந்த கடிதாசியை பிடிங்கிட்டாரு. பிடிங்கி கிழிச்சிருந்துட்டாரா? இல்லைங்க, படிச்சு பார்த்துட்டு கொடுத்துட்டாரு. ஆனா படிச்சப்ப அவர் முகம் செவந்து போச்சுங்க. அப்புறம் கடிதத்தை என்ன செய்த? ராஜன் வீட்டுல சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டேன்னா அதை பத்தி என்னங்க? இப்போ சின்னையா தான் கடிதத்தை படிச்ச உடனே நாங்க ரெண்டு பேரும் ஓடி போறதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே ராஜன் அறைக்கு போயிருப்பாரு. கடிதத்தை படிச்ச ராஜன் ஊருக்கு கிளம்ப தயாரா இருந்திருப்பாரு. அதை பார்த்து சின்னையா கெஞ்ச ஆரம்பிச்சிருப்பாரு. ராஜன் நீ வேணும்னா ஊரை விட்டு போ. கடைசியா நான் உன்ன ஒண்ணு கேட்டுக்கிறேன். அம்புஜத்தை என் பொறுப்புல விட்டுட்டு போயிடு. ராஜன் எங்கிட்ட பணம் இருந்து என்ன பிரயோஜனம், சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், சந்தோஷம் இல்லையே. அம்புஜம் இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. அவளையும் கூட அழைச்சுக்கிட்டு போகாதையே. மிஸ்டர் சின்னையா, இதெல்லாம் என்கிட்ட கேட்க உனக்கே வெக்கமா இல்ல? ராஜன் சிரிச்சு என் கோபத்தை கிளறாத. இப்ப சிரிடா. இதுதான் நடந்திருக்கும், கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஓஹோ கான்ஸ்டபிள், இந்த அம்மா கைரேகையை வாங்கி ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பெக்டர்ட்ட அனுப்பிச்சு. நாங்க கூப்பிடுறப்போ உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க. சண்முகம், நீயும் இந்த அம்மாவோட போய் வீட்டில் இரு. நாங்க கூப்பிட்டு அனுப்பிச்சா உடனே வரணும். சிவானந்தம், அம்புஜன் சொல்றதா உண்மையா இருக்கும்? நாம கூட வெறும் குண்டு சத்தத்தை கேட்டு ராஜன் தான் இறந்திருப்பாருன்னு எப்படியா சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டான்ல. இப்ப எல்லாம் புரியுது, பைத்தியக்கார வேஷம் போட்டு நம்ம எல்லாம் ஏமாத்திட்டாங்க.